Hi friends, welcome to Utsaham Fact Channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மருதமலை முருகன் கோவிலுடைய சில ரகசியமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற சில சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு தமிழ் கடவுள் முருகனின் மகிமையை நிறைய பேர் சொல்லுவாங்க. தன்னை தவமிருந்து வழிபடுபவர்களையும் அனைவரையும் மேலான நிலைக்கு உயர்த்துபவர்தான் முருகன். அப்படி அவரின் காட்சி கிடைக்க பாம்பாட்டி சித்தர் தவம் செய்து சித்தி நிலையடைந்த மருதமலையையும் அங்கிருக்கும் பால தண்டாயுதபாணி முருகன் கோவிலை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் அப்படின்னு நம்ம மருதமலை கோவிலை சொல்கிறாங்க. இந்த கோவில் கொண்டிருக்கும் முருகன் பழனிமலையில் விட்டிருக்கும் முருகனாக சொல்லப்பட்டு தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் கொண்டிருக்கும் விநாயகர் முருகப்பெருமான் சுயம்பு அப்படிங்கிறது ஒரு அதிசயமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க. 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் தனது மனித வாழ்க்கையில் பாம்புகளை பிடித்து அதை ஆட்டுவித்து வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு முறை காட்டில் சித்தர் ஒருவர் இவருக்கு, உன் உடலுக்குள் இருக்கும் குண்டிலினி பாம்பை அறிய முயற்சி செய் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு. அதன்படியே இந்த மருதமலை குகைக்குள் தியானத்தில் இருந்த பாம்பாட்டி சித்தர் கடைசியில் முருகனின் காட்சி பெற்று சித்தரானாராம். இவருடைய ஞான பாடல்களில் பாம்பை முன்னிறுத்தி பாடியதாலும், இவர் முன்னாடி பாம்பாட்டியாக இருந்ததாலும் இவரை பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. மருத மரங்கள் நிறைந்திருக்கும் இந்த இடத்துல கோவில் கொண்ட முருகனுக்கு மருதாச்சல மூர்த்தி அப்படிங்கிற பெயரும் இருக்குதுங்க. மலை மீதி இருக்கும் இந்த கோவிலுக்கு 837 படிகள் ஏறி போகணும். இங்கு வரதராஜ பெருமாளுக்கும் சப்த கன்னியருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குதுங்க. இங்கு இருக்கும் விநாயக பெருமான் வன்னி, அரசு, வேம்பு, அத்தி, கோரக்கட்டை அப்படின்னு சொல்லப்படும் 5 மரங்களுக்கிடையில் கோவில் கொண்டிருப்பதால் பஞ்ச விருட்ச விநாயகர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இந்த கோவிலில் பாம்பாட்டி சித்தருக்கும் சிவன், பார்வதி, வள்ளி தெய்வானையோடு இருக்கும் முருகன் இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக சன்னதி இருக்குதுங்க. மருதமலை கோவிலுக்கு முருகனின் 7 படி வீடு அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த பெயரும் இருக்குதுங்க. தைப்பூசம் போன்ற விசேஷ நாட்களில் பக்தர்கள் மருதமலை முருகனுக்கு பால் குடம் தூக்கி வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. இங்கே தலவிருட்சமாக இருக்கும் மருத மரத்தில் திருமணம் மற்றும் பிள்ளை வரம் வேண்டி புனித கயிறு தொட்டில் கட்டி கட்டுறாங்க. இங்கே இருக்கும் பாம்பாட்டி சித்தரின் சந்நிதியில் தரப்படும் விபூதி பல நோய்களை போக்கும் தன்மை இருக்கான் அப்படின்னு ஆணித்தனமாக பக்தர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக பாம்புக்கடி விஷத்தன்மையை முறிக்கும் சக்தியை கொண்டது அப்படின்னும் சொல்கிறாங்க. பாம்பாட்டி சித்தர் சந்நிதியில் வைக்கப்படும் அபிஷேக பால் எப்போதும் குறைஞ்சு கொண்டே வருமா. இன்றும் அருவு வடிவில் இருக்கும் பாம்பாட்டி சித்தர் அந்த பாலை கொண்டு முருகனை அபிஷேகம் செய்து வழிபடுவதால் இது ஏற்படுவதாக அனைவரும் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட நாகதோஷங்களையும் கொண்டவர்களும் இங்கே வந்து வழிபாடு செஞ்சால் அந்த தோசையெல்லாம் நீங்கி பாம்பாட்டி சித்தர் அருள் தருவதாக அனுபவம் வாய்ந்தவர்களின் கருத்தாக இருக்குதுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா, மருதமலை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோவில் கோயம்புத்தூர் நகரிலிருந்து சற்று தொலைவில் மருதமலை அப்படின்ற மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு சிறிய குன்றில் இருக்குதுங்க. மருதமலை கோவில் நேரம் என்னன்னா, காலை 5:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடை திறந்திருக்கும். பணத்தை விட மானமே பெரிது
அப்படின்னு நினைத்து வாழும் மீனராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போனோம்னா வேலைவாய்ப்பு, கல்வி, திருமணம் இதிலெல்லாம் நினைத்தது நிறைவேறுமாம். மலை உச்சியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால மருதமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் முன்னாடி காலத்தில் கொங்கு வேட்டுவ கவுண்டர் மன்னர்களின் சொத்தாக இருந்துச்சான். இன்னும் சொல்லப்போனால் திருமுருகன் பூண்டி ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகள் கூட மருதமலை கோவிலை பற்றி சொல்லுதாங்க. இந்த கல்வெட்டு குறிப்புகளை நாம் பார்க்கும்போது மருதமலை கோவில் குறைந்தபட்சம் 1200 ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதுங்க. முருக கடவுளின் பிற கோயில்களைப் போலவே மருதமலை கோவிலிலும் மேற்கு தொடர்ச்சியின் விரிவான இந்த மலை உச்சியில் அமைஞ்சிருக்குங்க. கோயம்புத்தூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறதுனால சாலை வழியாக நம்ம ஈஸியாக அங்கே போக முடியுங்க. மருதமலை கோவில் அமைப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. புதிதாக அமைக்கப்பட்ட பாதை ராஜகோபுரத்தின் வழியே நேராக தண்டாயுதபாணி சன்னதிக்கே போகுதுங்க. ராஜகோபுர நுழைவாலை தாண்டினால் கல்லாலான கொடிமரத்துக்கு முன் வலம்புரி விநாயகர், அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்டுள்ள பெரிய மயில்முக குத்து விளக்கு ஒன்று இருக்குங்க. அடுத்து உலோக கொடிமரம், மயில் வாகனம் இருக்குங்க. முன்னாடி மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதி அமைஞ்சிருக்குங்க. அர்த்த மண்டபத்தில் கருவறையின் நுழைவாயிலின் இருபுறத்திலும் விநாயகர் இடப்புறமும் வீரபத்ரர் வலப்புறமும் இருக்கிறாருங்க. கருவறையில் தண்டத்துடன் காட்சி தரும் தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லி இந்த கோவிலை சொல்கிறாங்க. வலம்புரி விநாயகரின் முன்னாடி உள்ள மயில்முக விளக்கின் அடிப்புற ஆமை வடிவமும் அதனை தொடர்ந்த மேற்தண்டில் உள்ள பாம்பு உருவங்களும் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுதுங்க. இது தனிப்பட்ட முருகன் கோவிலாக இருந்தாலும் இங்கே முருகன் சோமகந்தனாக வெளிமண்டபத்தில் வலப்புறம், பட்டீஸ்வரர் இடதுபுறம் மரகதாம்பிகை சன்னதிகளுடன் இருக்கிறாருங்க. மரகதாம்பிகை சன்னதிக்கு எதிராக வெளிமண்டபத்தில் நவகிரகங்கள் சன்னதி இருக்குதுங்க. தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் இவங்களுக்கு வெளிமண்டப சுவற்றில் தனித்தனியாக சன்னதி அமைஞ்சிருக்குங்க. மலையின் அடிவாரத்தில் இருந்து நடைப்பயணமாக செல்லும்போது பாதையின் தொடக்கத்தில்தான் தோன்றி விநாயகர் சன்னதியும் அதுக்கும் மேலே போனோம்னா இடும்பன் சன்னதியும் அமைஞ்சிருக்குங்க. மலையின் மீது போகும்போது அங்கிருந்து கோவிலுக்கு செல்லும் இறுதி படிக்கட்டுகள் ஆதி மூலஸ்தானத்திற்கு நேர் எதிராக இருக்குதுங்க. இந்த பாதை வழியாக போகிறவங்க ஆதி மூலஸ்தானத்தில் சுயம்புவாக உள்ள சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானையை, அதுக்கப்புறம் பஞ்சமுக விநாயகரையும் வழிபட்ட பின்னாடி தண்டாயுதபாணி சன்னதிக்கு போகலாம்ங்க. மருதமலை கோவிலின் ஆதி மூலஸ்தானத்தில் சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானையுடன் மூவரும் சுயம்புலிங்க வடிவில் காட்சி தராங்க. இங்கே வள்ளியின் சுயம்பு உருவம் தெய்வானையை விட சற்று உயரமாக இருக்குதுங்க. ஆதி மூலஸ்தான கருவறை விமானமும் முன்புறம் தைப்பூச கல்யாண உற்சவ மண்டபமும் புதுசாக கட்டப்பட்டிருக்குங்க. அடுத்து பாம்பாட்டி சித்தர் கோவில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலின் தெற்கு மூலையில் பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் கீழிருக்கின்றன. இந்த கோவில் சிறு குடைவரை அமைப்பில் இருக்குதுங்க. உள்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் இருக்குதுங்க. பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு மரபு சொல்லுதுங்க. பாம்பாட்டி சித்தர் சன்னதி முன்புறம் உள்ள தியான மண்டபத்தில் இங்கே வருவங்க அமைதியாக தியானம் செய்து வழிபடுறாங்க. தண்டாயுதபாணி கோயில் தலவிருச்சம் இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு இறங்கி வரும் பாதையில் சப்த கன்னியருக்கு ஒரு தனி சன்னதி அமைஞ்சிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.